हलो चिल्ड्रन इनकी एक्सरसाइज 2.1 सम नंबर 3 पाक पोरो फाइंड द सेंट्रल एंगल ऑफ द शेडेड सेक्टर्स ईच सर्कल इज डिवाइडेड इनटू ईक्वल सेक्टर्स सो पर्टिकुलर वो ईक्वल स्प्लिट पण्णिरुक्कांग अप्पडिंगरदै मेंशन पण्णिरुक्कांग सो इप्पो मेले वंदु सेक्टर्स कोडुत्तुट्टु कीले वंदु नम्मला एंगल सेंट्रल एंगल एव्वलोन्नु कंडुपिडिक्क सोल्लिरुक्कांग सो इत वंदु एल्ला सेक्टर्समे वंदु ईक्वला दान डिवाइड पण्णिरुक्कांगंगरदै मेंशन पण्णिरुक्कांग इल्लैया सो अप्पो इंद एंगल एव्वलो अप्पडिनु केक्कुरांग सो இது வந்து 2 ஆ டிவைட் பண்ணிருக்கிறதுனால ஸோ டோட்டலாக ஒரு சர்க்கிளோட இன்சைட் சென்ட்ரல் ஆங்கிள் வந்து டோட்டலாக வந்து 360 டிகிரி ஸோ 360 டிகிரி இதை ஹாஃப் ஆ டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆங்கிளும் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ என்ன எப்படி நம்ம தீட்டா டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக வந்து நம்ம 2 ஆல் என் நம்பர் ஆஃப் செக்டர்ஸால் டிவைட் பண்ணோம் ஸோ 360 டிகிரி பை என் தட் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை 2 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஸோ இப்போது செமி சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி ஓகே அடுத்த இது பார்த்தோம்னா தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை என் ஸோ நம்பர் ஆஃப் செக்டர்ஸ் எத்தனை ஈக்குவல் டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை 5 அப்படின்னு அர்த்தம் ஸோ 5 ஆல் டிவைட் பண்ணும்போது 5 ones are 5 7 are 35 போக ரிமைனிங் 1 கொடுத்தோம்னா So here the theta degree is equal to 72 degree. இப்போ அடுத்து இது பார்த்தோம்னா theta degree கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முல வந்து டோட்டலால் இதில் எத்தனையாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கிறத நம்பர் ஆஃப் செக்டார்ஸால் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலி 360 டிகிரி அதில் என் நம்பர் ஆஃப் செக்டார்ஸ் இருக்குதுன்னா அதால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு இதோட வேல்யூ கிடச்சிரும் ஸோ இப்போ 360 டிகிரி பை இதை வந்து எத்தனை செக்டார்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1, 2, 3, 4 கீழே இன்னொரு 4 இருக்குது ஸோ 8 ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ 8 ஆல் டிவைட் பண்ணும்போது 8 டேபிளே சிம்பிளிஃபை பண்ணிடலாம் 1 are 32 வந்து 4 are ரிமைனிங் ஒரு 4 இருக்குது ஸோ 45 டிகிரி ஸோ தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி இப்போ இந்த சம் பார்த்தோம்னா 360 டோட்டலை நம்பர் ஆஃப் செக்டார்ஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு செக்டாரோட ஆங்கிள் கிடச்சிரும் ஸோ 360 டிகிரி பை ஃபஸ்ட்டு ஹாஃபில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது கீழே ஹாஃபில் இன்னொரு 5 இருக்குது ஸோ 10 டிவைட் பண்ணியிருக்காங்க 10 செக்டார்ஸாக இருக்குது ஸோ 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆங்கிளும் 10 டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ ஈக்குவலாக அதை டிவைட் பண்ணியிருக்கும்போது இந்த ஆங்கிள் 360 டிகிரியுமே 10 டிவைட் ஆயிருக்கு ஸோ அப்போ 10 ஆங்கிள் சேரும்போது 360 டிகிரினா 1 ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 360 டிகிரி டிவைடட் பை 1 டிவைடட் பை 10 ஸோ 0, 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா ஸோ தீட்டா டிகிரி இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்